இந்த கடற்கரை அழகாக இருக்குன்னு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். எல்லோருக்கும் பிடித்த கடற்கரை, சமீப காலங்களில் ஃபேமஸ் ஆகிட்டு வருது. இங்கே 1996 ஒரு ரிசோர்ட் கிட்ட பிளான் பண்ணாங்க, ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் மாதிரியான ரிசோர்ட். முக ஸ்டாலின் கூட வந்து அடிக்கல் நாட்டியிருந்தார். அவர் அப்போ சென்னை மேயராக இருந்தார். ஆனால் அந்த ப்ராஜெக்ட் டேக் ஆஃப் ஆகலை. அப்போவே 96 120 கோடின்னு சொன்னாங்க. இப்போ ஒரு 500-600 கோடியிலேருந்து 1000 கோடி வரை அதுக்கு வேல்யூ வர சான்ஸ் இருக்குது. ஸ்ட்ரைட்டாக ஏரியா தெரியுதுல, அந்த இடத்துல தான் அவர் இது அடிக்கல் நாட்டினார். நிறைய பேர் கடற்கரைகள் எல்லாம் செல்ஃபி வந்து அந்த பாறைகள் பக்கத்தில் கடல் தண்ணி இருக்கிற இடம் வர போகிறாங்க. அலை அடிக்குதா என்னன்னு பார்க்காம கடலில் மாட்டியிருக்கிறாங்க. அப்படிலாம் இருக்கக்கூடாது. நீங்கள் ஃபஸ்ட் டைம் இப்போ கடலில் இதுக்கு முன்னாடி குளிக்கலை, அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்று இல்லைனாலும் இல்லை, ஈவன் குளிச்சிருந்தாலும் அந்த கடல் அலை அடித்து எந்த இடத்துல வர அந்த பாறையில் தண்ணி இருக்கோ அது வரை பார்த்துருங்க. அதுக்கு இங்கே நின்னா நீங்கள் கொஞ்சம் சேஃபு. அதுக்கு இங்கே கூட திடீர் திடீர்னு வராது சான்ஸ் இருக்குது. அது எல்லா நேரம் வராது, கடல் அடித்த டைமில் சான்ஸ் வரும். ஆனாலும் அது வந்து இழுத்துட்டு போகாது, பக்கத்தில் நிற்கும்போது ஈஸியாக இழுக்கிறதுக்கு சான்ஸ் உண்டு. செல்ஃபி எடுக்கும்போதெல்லாம் ரொம்ப சேஃப்டி பார்த்து பண்ணுங்கள். கொஞ்சம் கடலெல்லாம் வரவே வராது, அந்த மாதிரி இடத்துல நின்று செல்ஃபி எடுங்க. செல்ஃபி முகத்தினால நம்ம நாட்டில் எல்லாம் ஃபாரின்ல நிறைய பேர் உயிரை விட்டுட்ருக்காங்க. ஈவன் நான் கூட சேஃப்டியாக தான் இருக்கணும், எல்லாரும் சேஃப்டியாக தான் இருக்கணும். ஓகே.